வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாங்காய் சீசனில் வடநாட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த ஆம் பண்ணாங்கிற ஜூஸ் தான். இது வயிற்றுக்கு உடம்புக்கும் கூலாக இருக்கிறதோட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அங்கே நம்ம குடிக்க ஆரம்பித்தா அதை வைக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் கூலாக இருக்கும். அதனால் இதை நம்ம செஞ்சு ருசிச்சு பார்க்கலாம். இங்கே நம்ம சவுத் இந்தியாவில் இது கிடைக்கிறது கஷ்டம். இப்போ இதை எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளும் செஞ்சிடலாம். நான் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன், ஒட்டு மாங்காய் தான் இது, நம்ம வீட்டில் கீழே காய்ச்சது. அதை எடுத்து நான் நல்லா ஒரு நாலஞ்சு விசில், எவ்வளோ விட்டால் உங்களுக்கு குழஞ்சி போமோ அப்படி முழுசாக தான் போட்டிருக்கிறதுனால நல்லா அஞ்சாறு விசில் கூட விட்டுக்கலாம். விட்டு எடுத்து இது போல் வெந்ததும் எடுத்து தட்டில் வச்சுங்க, ஒரு பிளேட்டில் வச்சு பாருங்கள், குத்தி எடுத்தாலே நல்லா அமுங்கணும். அதுதான் நமக்கு பதம், அப்போ தான் நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள், நல்லா அழுந்தும். இப்போது நம்ம கொட்டையை விட்டுட்டு நம்ம தோலோடு தான் சேர்த்து போட போகிறோம். அது ஒரு கலரை கொடுக்கும். அது நமக்கு நிறைய பேர் தோலை எடுத்து வச்சுருவாங்க, நம்ம தோலோடு தான் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் அப்படியே எடுத்து அப்படியே சுத்தமாக பண்ணி கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துட்டு மிச்சத்தை எடுத்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படி ஸ்பூனால் அழுத்தி எடுத்தாலே அழகாக வந்துடும். நம்ம நல்லா ஆற விட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் நல்லா எடுத்துட்டேன் பாருங்கள், மிக்சியில் சேர்த்து இதோட நம்ம இது வேக வச்ச தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட கொஞ்சமாக நம்ம புதினா சேர்க்க போகிறோம். கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, கலரும் கொஞ்சம் க்ரீன் கலராக கொடுக்கும். நம்ம இப்போ மிக்சியில் தோலோடு சேர்த்துட்டோம் பாருங்கள், தோல் எடுத்து போடாதீங்க, அது நல்லாவே இருக்கும். இந்த மாங்காய் தோலோடு போடுறதுனால அந்த மாங்காயோட வாசனை நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் மாங்காய் தோலோடையே போட்டு சேர்த்து அரைச்சிங்க. இப்போ இதை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது கூட சில பொருள்லாம் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பாருங்கள், நான் புதினா தான் சேர்க்க போகிறேன். இந்த டப்பா பாருங்கள், இது நான் அமேசானில் தான் வாங்கினேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, இப்படி எல்லாமே இதில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக புதினா தான் சேர்த்துக்கிறேன் நான் இப்போது. இவ்வளோ எடுத்தால் போதும், ஒரு நாலு விரலால் எடுங்க. இந்த ரெண்டு மாங்காய்க்கு இது சரியாக இருக்கும், நல்ல வாசனை கொடுக்கும். நம்ம ஆனால் மாங்காய் வாசனை தான் தூக்கலாக இருக்கும், புதினாவோட வாசனையெல்லாம் அவ்வளோவா தெரியாது. ஆமாம், இப்போ இதோட இன்னும் ரெண்டு மூணு பொருள் சேர்க்கலாம். இது நான் தனித்தனியாக சேர்க்குறேன், உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தால் ஒரே பொருளாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட சாட் மசாலா இல்லை, அதனால் இது ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது பிங்க் சால்ட்டு, பாறை உப்புன்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட கருப்பு உப்பு இருந்தாலும் நீங்கள் ராக் சால்ட்டு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கருப்பு உப்பு அது சேர்த்துக்கலாம். நான் இதை தான் சேர்த்துக்கிறேன், இது என்கிட்ட இருக்கிறதுனால இதை சேர்த்துக்கிறேன். இது கூட நான் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே போல் வறுத்து அரைச்சி பொடி பண்ண சீரகத்தூள் கடையிலேயே விற்கும், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த புதினாவை சேர்த்து அரைச்ச பிறகு நம்ம நல்லா தண்ணி கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துங்க. நம்ம இதை திருப்பி வெல்லம் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் தண்ணி கலந்துக்கிட்டால் தான் நல்லா கரைஞ்சி அதில் வேகும். நீங்கள் தண்ணி சேர்த்துங்க, தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க, கட்டி இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கட்டி இல்லாமல் இருக்கா பார்த்து நம்ம இதை வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்கலாம். சக்கையெல்லாம் தனியாக நின்றுடும்.
இதில் எதுவும் கட்டி இல்லை. இருந்தாலும் நம்ம வடிகட்டும் போது சக்கை நிற்கிது பாருங்கள், எப்படியும் கொஞ்சம் நிற்கும். இந்த தோல் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் சக்கை நிற்கும். சக்கையை எடுத்து எடுத்துடுங்க. நம்ம இது போல் வடிகட்டி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவி இதுலேயே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற ஜூஸ் இறங்கிடும். நமக்கு மிச்சம் மிஞ்சிறது நமக்கு சக்கை தான், அது நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். பாருங்கள் இப்படி நல்லா எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஜூஸ்க்கு நம்ம இப்போ தான் நம்ம மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்கள், அழகான கலர். இதுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன், ஒரு கப் அளவுக்கு வெல்லம். இதை மாதிரி திருவி சேர்த்தா இன்னைக்கு ஃபுல்லாக திருவிட்டு இருக்க வேண்டியது தான், உடச்சே சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன் நான். நல்லா தூளை அப்படியே கவரோடு வச்சு தட்டுங்க, அழகாக உடச்சிடலாம். ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் கல் இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். கல் இருக்கும் நீங்கள் யோசித்தா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை விட்டு வடித்து சேர்த்துங்க. இப்போது இதுக்கு கூட நான் மசாலா டப்பா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை போல் ஒரு ட்ரேயில் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது நமக்கு கரைஞ்சி கொதிச்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நான் மசாலா டப்பா தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்தமாரி ட்ரேயில் தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். எல்லா இதுவும் இதில் இருக்கு, மசாலா சாமான் இதில் இருக்கும். இதில் நம்ம வறுத்து பொடிச்ச சீரகத்தூள் கடையில் வாங்கினது தான், அது மிளகுத்தூள் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் சாட் மசாலா போட்டால் இதெல்லாம் தனித்தனியாக போடணுங்கிற அவசியம் இல்லை. என்கிட்ட சாட் மசாலா இல்லை, அதனால் நான் இது போல் தனித்தனியாக சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு நல்லா சேர்ந்த மாதிரி கரைச்சி விடுங்க. கரைச்சி விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதும், நல்லா நுரைச்சி வந்தால் போதும், நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நம்ம ஆன் பண்ணால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை இறக்கி நம்ம வலை மூடி போட்டு நான் ஆற வச்சிடுறேன். இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் பாருங்கள், சூப்பராக ஆறிடுச்சு. இது மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப உங்களுக்கு தேவையான அளவு கிளாஸில் ஊற்றிட்டு நீங்கள் எப்படி பரிமாறணும்னா, இது நல்லா தேவையான அளவு எடுத்துங்க. கொஞ்சோண்டு புதினாவை எடுத்து இது போல் கல்லில் வச்சு தட்டிக்கிங்க, நல்லா நசுக்கிக்கிங்க. கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நசுக்கிங்க. இதப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஆம் பண்ணாவை ஊற்றி அதுக்கு மேலே இதை கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நாம் குடிக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். குடித்ததும் வாய்க்கும் வயிற்றுக்கும் நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போங்க இப்போ தேவையான அளவு நான் ஆம் பண்ணா போட்டு அது மேலே தட்டி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கிட்டேன். அது மேலே ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டுங்க. நீங்கள் இதோட சோடா கூட சேர்த்து குடிக்கலாம், அது வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட சோடா இல்லாததால் நான் தண்ணி தான் சேர்க்க போகிறேன். ஜில்லுன்னு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி இப்போ நம்ம ஆம் பண்ணால் டேஸ்டியாக நல்ல வாசனையோடு உடம்புக்கு ஹெல்த்தியான ஆம் பண்ணால் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குடிக்க வேண்டியது தான் இதே ஆம் பண்ணாவை. நீங்கள் ஐஸ் க்யூப்ஸில் போட்டு மேலே குச்சி வச்சு சின்ன சின்னதாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி
குடிச்சு பார்த்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் இது போல் செஞ்சு குடிச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி இதே ஆம் பண்ணாவை குல்ஃபி மோடில் போட்டு செருகி வச்சு ஃப்ரீஸ் பண்ணி அதை அப்படியே ஐஸ்கிரீம் போலவும் சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே எடுத்து நம்ம கிளாஸில் போட்டு ஒரு குல்ஃபி மோல்டு எடுத்து போட்டோன்னா அதுக்கு தேவையான தண்ணி கலந்து கொஞ்சோண்டு புதினா இலை போட்டு அப்படியும் நம்ம குடிக்கலாம். அதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட தேவையில்லை, அதனால் அப்படியும் செஞ்சு சாப்பிடலாம். பாருங்க, குல்ஃபி மோல்டில் போட்டுட்டேன். இதே ஆன் பண்ண எடுத்து இப்போ இதை நம்ம மூடி ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து நம்ம ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மோல்டோட தண்ணியில் வச்சோம்னா, நினச்சி தண்ணியில் 2 நிமிஷம் நினச்சி வச்சுட்டு எடுத்தோன்னா மோல்டுலேருந்து அழகாக அந்த மேலே இதோட ஸ்டிக்கோடு அழகாக வந்துடும். நம்ம பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி ஐஸ் மாரி வந்து குச்சி ஐஸ் மாதிரி வருது பாருங்கள், ரொம்ப அப்படியே சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் கிளாஸில் வச்சும் நீங்கள் குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டுனா அப்படியே சாப்பிட்டுடுவாங்க, இல்லைன்னா இப்படி வச்சு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நீங்கள் அப்படியும் குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒவ்வொரு தடவையும் கமெண்ட்காக எதிர்பார்த்துட்ருப்பேன், ஒரு கமெண்ட் கூட வரதில்லை. கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.